பிரச்சனை போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இந்த உலகத்துல யாருக்கு கிடையாது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு அதுல நம்ம தேர்ச்சி பெற்று பரலோகத்துக்கு வரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஆனா சில நேரத்துல நம்முடைய பாவத்தினால அந்த பிரச்சனையை கூட்டிக்கிறோம். அது ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து அதை அறிக்கை செஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம வந்துட்டு புதுப்பித்துக் கொண்டாலும் நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுல நம்ம தேர்ச்சி அடையணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நேர்மையாக இருக்கிறவனுக்கே இந்த உலகத்துல கைமாறு கிடைக்கும். நம்முடைய எந்த செயலுக்கும் உரிய கைமாறு இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். நான் எந்த பாவம் செய்யல, யாருக்கு எந்த கெடுதியும் செய்யல அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையில நம்ம சகிச்சு தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு அந்த பிரச்சனையினால ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் ரெண்டு மடங்கு தருவாரு. அவருக்காக வாழும் போது அதை நம்ம 100 மடங்கு கூட தருவேன்னு ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப தாவீது எடுத்துக்கிடுவோம், அவர் பாவம் பண்ணாரு, அந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செஞ்சு தன்னை புதுப்பிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுக்குரிய கைமாறுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. யோபுவுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவர் ஒண்ணு பாவம் பண்ணதுனால பிரச்சனை இல்ல. ஆனாலும் அந்த பிரச்சனையில அந்த போராட்டத்துல அவர் ஜெயிச்சாரு, அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவத்தினால பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம பாவம் பண்ணாம பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய துணை கொண்டு அவருக்குள்ளாக நம்மை புதுப்பித்துக் கொண்டு அவைகளை நாம் ஜெயிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் இந்த பூமியிலேயும் உண்டு, பரலோகத்திலும் உண்டு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு அருள்வாராக. ஆமென்.